வணக்கம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஆயில் ஹீட் ஆன உடனே 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி, 4 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெயில் பூண்டு, பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ண, 1 மீடியம் சைஸ் வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதுங்க, கண்ணாடி பத அளவு வதங்கினா போதும், ரொம்ப குழைய வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ 1 தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிடுவோம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்து வதக்கிக்கலாம். இப்போ நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். 2வது பால், 3வது பால் எடுத்து வச்சுருந்தேன். இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம முதல் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் முதல் பால் சேர்த்துக்கலாம். இது கொதி வரணும்னு அவசியம் இல்லைங்க, பால் திரிஞ்சு போயிடும். முறை கூட்டி வரையில் நம்ம மல்லியிலைகள் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இலங்கை ஸ்டைல் ஸ்ரீலங்கா சொதி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இடியாப்பத்தை புளிஞ்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். சாஃப்டான இடியாப்பம், தக்காளி சொதி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.